எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான ஆன்மீக பதிவு, தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில பைரவர் ஸ்துதி தான் நம்ம பார்க்க போறோம். தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஆன்மீக பதிவுகள் தான் இருக்கும். எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்டாக நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க அப்படின்னாலே ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்லோகம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான பைரவர் ஸ்துதியை நம்ம பார்க்கலாம். பைரவர் ஸ்துதி நம்ம எதற்காக பாராயணம் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம். பைரவர் அப்படின்னாலே அவர் வந்து சிவனுடைய அம்சம், காக்கும் கடவுள். ஸோ எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நம்ம வந்து முதல்ல பார்க்கக்கூடியது பைரவர் தான். காலபைரவர் சன்னதி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா. நவ கிரகங்களின் ஆசான் பைரவர், பைரவருடைய வாகனம் நாய். சில பேர் வந்து பயந்த சுபாவமாக இருப்பாங்க. ஸோ தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், சொல்ல யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு வந்து பயமாகவே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மன நோய் மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம். ஸோ அண்ட் இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் இந்த பைரவர் ஸ்துதி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைரவர் ஸ்துதியை வந்து நம்ம பாராயணம் செய்யும் பொழுது அவர் வந்து நமக்கு துணையாக இருப்பார். நம்ம வந்து வெளியில் போயிட்டு வீடு வர வரைக்கும் நமக்கு வந்து ஒரு காவல் தெய்வமாக இருந்து காப்பார். அண்டு கண் திருஷ்டிகள் விலகுவதற்கும் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆவதற்கும் பைரவரை நம்ம வழிபாடு செய்யலாம். பைரவருக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமாக தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமை, இந்த நாட்களில் நம்ம வந்து பொதுவாக பைரவரை வழிபாடு செய்வோம். இந்த பைரவர் ஸ்துதியை வந்து நம்ம தினமுமே ராகு காலத்திலும் அமாவாசை நாட்களிலும் பைரவருக்கு உகந்த அந்த தேய்பிறை அஷ்டமி நாட்கள்லையும் சனிக்கிழமை கிழமைகளையும் பாராயணம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாராயணம் பண்ணுறதுனால நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பயம், திருஷ்டி, அதுக்கப்புறம் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். பைரவர் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிட்டு இந்த பைரவர் ஸ்துதியை நம்ம பாராயணம் செய்யலாம். அவருக்கு ரொம்ப உகந்த மலர் அப்படின்னு பார்த்தா செவ்வரளி மலர். அவருக்கு உரிய நைவேத்தியம் தயிர் சாதம், வடைமாலை, இதெல்லாம் வந்து நைவேத்தியமாக அவருக்கு வைக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வழிபாடுகள் செய்யும் பொழுது பைரவர் ஸ்துதியை பாராயணம் பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியத்தை செய்யலாம். ஸோ பைரவர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். கால பைரவர் வந்து கோவிலில் போய் தான் நம்ம வழிபாடு செய்யணும். அதற்கு பதிலாக நம்ம வந்து பைரவர் ஸ்துதியை பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம பைரவரை மனசில் நினச்சிட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம். முடிந்தபோது கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செஞ்சுட்டு வரலாம். இப்போது பைரவர் ஸ்துதியே பார்க்கலாம். கரையணி கண்டத தம்மான் கருத்தினிலே தோணினானை, மறையணி பூணுவானை மழுவோறு சூலத்தானை, குறையணி அகந்தையாளர் குணத்தினை அடக்குவானை, சிறையறு வடுகண்தாளை சிந்தையில் வாழ்த்துவோமே. திருவுரை சொல்லுமாகி தெரிமனம் பொருளுமாகி, வறுபொருட் செல்வம் ஞானம் வளர்புகழ் தானேயாகி, பெருவினை அகல நாளும் பிதற்றுவார் உள்ளே தோன்றும் திருவினை வைரவத் தேவை திருந்தடி வாழ்த்துவோமே. புலரிதன் கதிர்களாகி புவிக்கெல்லாம் ஒளியானானை, மலரினை மலர்த்துவானை உலகமெல்லாம் ஆகி வேறாய், உயிரோடு ஒன்றுவானை நிலமதில் வைரவன் தாழ் நினைத்து நாம் வாழ்த்துவோமே. பைரவரை போற்றி பாடக்கூடிய பைரவர் ஸ்துதி இது. தினமும் ராகு காலத்தில் அல்லது அமாவாசை நாட்களில் பைரவருக்கு உகந்த நாளான தேய்பிறை அஷ்டமியில் இந்த ஸ்துதியை நம்ம பாராயணம் செய்கிறதுனால நமக்கு பயம், திருஷ்டி, அதுக்கப்புறம் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகும். ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம்.